ஹலோ மை டியர் ஃப்ரெண்ட்ஸ், நண்பர்களே, ஹோப் யூ ஆல் ஃபைன். நானும் நல்லா தான் இருக்கேன். கொரோனா பரவல் ரொம்பவே ஜாஸ்தியாக இருக்குன்னு சொல்கிறாங்க. வெளியில் போகிறீங்கன்னா சானிடைசர் மாஸ்க்கை மறக்காதீங்க. ரிட்டர்ன் வீட்டுக்கு வந்தோடனே ஃபேன் போட்டு ஃபேன் காற்று முன்னாடி உட்காரத்துக்கு பதிலாக குளிச்சுட்டு வந்துருங்க. கொரோனா பயமும் தேவையில்லை, இந்த சம்மருக்கும் அது நல்லாயிருக்கும். சின்ன வயசுலேருந்தே நம்ம எல்லாருக்குமே ஒரு எய்ம் இருக்கும். சில நேரத்தில் டீனேஜில் எதையும் கண்டுக்காமல் ரொம்பவே ஜாலியாக ஸ்பெண்ட் பண்ணியிருப்போம். ஜாலியாக இருக்கலாம், ஆனால் அதோடய விளைவு ரொம்ப எக்ஸ்ட்ரீமுக்கு போயிட்டு அப்புறம் நம்மளுடைய தப்பை உணர்ந்து நல்ல நிலைமைக்கு வர்றது அந்த மாதிரி ஒரு பர்சன் பற்றி தான் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். அப்புறம் இன்னொரு விஷயம், நீங்கள் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணலையா? அப்போ சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க, அப்படியே பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிடுங்க. இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறது விஜயகுமார் பற்றி. விஜயகுமார்னு சொன்னால் டக்குன்னு யாருக்கும் தெரியாது. எருமசாணி விஜய் இல்லைனா விஜய் வைரஸ்ன்னு சொன்னால் தெரிஞ்சிருக்கும். இவர் பிறந்தது July 20, 1995, நேட்டிவ் கோயம்புத்தூர். இவர் தான் டீனேஜில் அடாவடித்தனம் பண்ணிக்கிட்டு போக்கிரி மாதிரி இருந்திருக்காரு. இவர் பண்ணுற அடாவடித்தனத்துக்கு ஒரு கேங்கும் இருக்குது, வைரஸ் கேங்னு அந்த கேங்கோட நேம். அதுவும் இல்லாமல் அந்த கேங்குக்கு எஃபி பேஜும் இருக்குது. இவங்க இப்போ வைரஸ் கேங்னா இவங்களுக்கு ஆப்போசிட்டாக ஒரு கேங் இருக்குது. அடிக்கடி இவங்களுக்குள்ள சண்டையும் வேற வரும். அவருடைய பழைய ஃபோட்டோஸில் அந்த ஹேர் ஸ்டைலு, ட்ரெஸ்ஸிங் சென்ஸு, அதை பார்த்தாலே அவர் அப்போ எப்படி இருந்திருக்காருன்றது எக்ஸ்போஸ் ஆகும். இவர் பண்ணுற இந்த மாதிரி சேட்டையால் அவங்க அம்மா அப்பா தான் ரொம்பவே கஷ்டப்பட்டுருக்காங்க. தெரிஞ்சவங்க தெரியாதவங்க சொந்தக்காரங்கன்னு உன் பையன் அப்படி இருக்கான் இப்படி இருக்கான்னு வந்து காதுபட குறை சொல்கிறாங்க. அவருக்கு படிப்பும் அந்தளவுக்கு வராது, எப்படியோ ஒரு வழியாக 12th முடிக்கிறாரு. நெக்ஸ்ட் அம்மா வந்து நீ இன்ஜினியரிங் தான் படிக்கணும்னு சொல்கிறாங்க. ஆனால் அப்பா வந்து பையனுடைய சஜஷன் கேட்குறாரு, நீ என்னப்பா படிக்கணும்னு நினைக்கிறேன்னு. இவர் விஸ்காம் படிக்கணும்னு சொல்கிறாரு. அம்மாவுக்கு அதில் விருப்பம் இல்லை, இருந்தாலும் அவங்க அப்பா பையனுடைய விருப்பப்படி விஸ்காமே படிக்க வைக்கிறாரு. லேப்டாப்பு கேமராலாம் வேணும்னு சொன்னதும் அதையும் வாங்கி தராரு. இவர் எப்பயும் போல திருப்பி அந்த வைரஸ் கேங்கோட சேர்ந்துக்கிட்டு அடிதடி சண்டைன்னு சுத்த ஆரம்பிக்கிறாரு. அது போய் போலீஸ் கேஸில் முடியுது. அவ்வளோ நாள் போக்கிரித்தனமாக சேட்டை பண்ணிட்டு இருந்தாலும் டே ஏன்டா இப்படி பண்ணுற, ஏன்டா இந்த மாதிரி ட்ரெஸ் பண்ணுற, இது மாதிரிலாம் பண்ணாதரான்னு ஹார்ஷாக கத்திட்டு தான் இருந்திருப்பாங்க. இது மாதிரி ஒரு எக்ஸ்ட்ரீமுக்கு கொண்டு வந்ததும் அவங்க பேரண்ட்ஸ் எமோஷனல் ஆகிடுறாங்க. எம்எல்ஏவுடைய அசிஸ்டன்ட்லாம் வச்சு பையனை எப்படியோ வெளியில் கொண்டு வந்துடுறாங்க போலீஸ் ஸ்டேஷன்லேருந்து. இவ்வளோ நாள் போகிரித்தனம் பண்ண, இன்னைக்கு போலீஸ் கேஸ் ஆகிடுச்சு, நாளைக்கு இதை விட ஏதோ பெருசாக வருமோன்ற பயத்தில் பையனை வீட்டை விட்டு தள்ளி தங்க வைக்கிறாங்க. அந்த பாயிண்டில் தான் அவர் உணர்றாரு அம்மா அப்பாவை ரொம்பவே கஷ்டப்படுத்திட்டோன்னு. நம்மகிட்ட சொந்தமாக லேப்டாப் இருக்குது, கேமரா இருக்குது, ஸோ எடிட்டிங்லாம் கற்றுக்கிறாரு. ஃபஸ்ட் இயர்லேயே ஒரு ஷார்ட் ஃபிலிம் எடுக்கிறாரு. மோஸ்ட்டாக விஸ்காமில் தேர்ட் இயர் ஸ்டூடெண்ட்ஸ் தான் வந்து ஷார்ட் ஃபிலிம்ஸ்லாம் பண்ணி கான்டெஸ்ட்க்கு சப்மிட் பண்ணுவாங்க. ஆனால் இவர் ஃபஸ்ட் இயர்லேயே ஷார்ட் ஃபிலிம் ரெடி பண்ணி சப்மிட் பண்ணுறாரு. அதுக்கு கிடைச்ச ரிசல்ட் என்னென்னா, அவருடைய சீனியர்ஸ் ரொம்பவே வர்ஸ்ட்டாக க்ரிட்டிசைஸ் பண்ணியிருக்காங்க, அவமானப்படுத்தப்படுறாரு. அவமானத்துக்கு வளைஞ்சு போய் உடஞ்சி போகிறவங்க மத்தியில் தன்னை விட்டு கொடுக்காம செகண்ட் இயர்லேயும் ஷார்ட் ஃபிலிம் பண்ணுறாரு. தன்னைத்தானே இம்ப்ரூவ் பண்ணிக்கிறாரு. ஃபஸ்ட் இயரில் பண்ண தப்பு செகண்ட் இயரில் பண்ணும்பொழுது ரிப்பீட் ஆகக்கூடாதுன்னு. எப்படின்னா, யார் யாரெல்லாம் ஷார்ட் ஃபிலிம் எடுக்கிறாங்களோ அவங்களுக்கு போய் அசிஸ்டண்ட்டாக ஒர்க் பண்ணுறது, அது மாதிரி தன்னையே டெவலப் பண்ணிக்கிறாரு. டெவலப் பண்ணிக்கிட்டு அவர் செகண்ட் இயரில் பண்ண ஷார்ட் ஃபிலிமை சப்மிட் பண்ணுறாரு. அதுக்கு கிடைச்ச ரிசல்ட் எப்படி இருந்துச்சுன்னா, காதல் கோட்டை மூவியோட டைரக்டர் அகத்தியன் சார் அதை பார்த்துட்டு, நான் நிறையா ஷார்ட் ஃபிலிம் பார்த்துருக்கேன், ஆனால் எனக்கு இந்த ஷார்ட் ஃபிலிம் ரொம்ப பிடிச்சிருக்கு, ரொம்ப பெஸ்ட்டுன்ற மாதிரி எக்ஸ்பிரஸ் பண்ணுறாரு. எந்த கும்பல் அவமானப்படுத்துச்சோ அதே கும்பல் முன்னாடி பாராட்டப்படுறாரு. நம்மளை அவமானப்படுத்தினவங்க எந்த விஷயத்தை வச்சு நம்மளை அவமானப்படுத்தினாங்களோ அதே விஷயத்தில் பெஸ்ட்டாக வர்றதை விட ஒரு நல்ல பதிலடி இருக்கவே இருக்காது. நம்ம அம்மா அப்பா என்ன தான் நம்மளை திட்டினாலும் விரட்டினாலும், நம்ம ஏதோ ஒரு விஷயம் நல்லா செஞ்சிட்டோம், நம்மளை எல்லோரும் பாராட்டுறாங்க அப்படின்னா உடனே வந்து நம்ம அம்மா அப்பாட்ட சொல்லணும்னு தான் தோணும். ஏன்னா அதை கேட்டவுடனே அவங்களுக்கும் கொஞ்சம் சந்தோஷமாக இருக்கும், அந்த ஆர்வத்தில் நம்ம வந்து சொல்லுவோம். அதே மாதிரி தான் இவரும் அவங்களுடைய அம்மா அப்பாவை போய் தேடி போய் சொல்கிறாரு. ஆனால் அவங்க அந்த பழைய கோபம் குறையாமல் அப்படியே தான் இருக்காங்க. அந்த பாயிண்டில் அதை புரிஞ்சுக்கிறாரு அவர். ஏன்னா ஃபஸ்ட் இயரில் அவர் கஷ்டப்பட்டார், அவமானப்பட்டார், செகண்ட் இயரில் அதை மாற்றிட்டார். ஆனால் அம்மா அப்பாவுக்கு தான் தேடி தந்த அவமானத்தை இன்னும் போக்கலை அப்படின்றத புரிஞ்சுட்டு, நம்ம நம்மளை டெவலப் பண்ணிக்கணும், தான் அம்மா அப்பா பெருமைப்படுற மாதிரி ஏதாச்சும் ஒன்று செய்யணும்னு நினைக்கிறாரு. இப்போ ஷார்ட் ஃபிலிம்லாம் எடுத்து அதில் ஒரு நல்ல நிலைமையில் போயிட்டுருக்கிறதுனால ஃப்யூச்சரில் நம்ம ஒரு டைரக்டர் ஆகணும் அப்படின்னு ஒரு ஆசை அவருக்கு வருது. நம்ம ஆசைப்படுற விஷயம், நம்ம எய்ம் என்றைக்காக இருந்தாலும் கண்டிப்பாக ஒரு நாள் நடக்கும். ஆனால் அதுக்கு நாம் செய்ய வேண்டிய முக்கியமான ஒரு விஷயம் ஃபஸ்ட்டு ஸ்டெப். நெக்ஸ்ட்டு எஃபோர்ட். நீ நம்ம போடுற எஃபோர்ட் தான் நம்மளுடைய எய்ம்க்கு நமக்கும் இருக்கிற டிஸ்டன்ஸை குறைக்கும். எந்தளவுக்கு நம்ம நிறைய எஃபோர்ட் போடுறோமோ அந்தளவுக்கு சீக்கிரமாக எய்மை ரீச் பண்ணலாம். அப்படின்றதுக்கு ஒரு பெஸ்ட் எக்ஸாம்பிள் நம்ம எருமசாணி விஜய். அது ஏன்றதை இதை சொல்கிறேன். ஷார்ட் ஃபிலிம்ஸ் எடுக்கணுமா நிறையா, அப்போ கண்டிப்பாக பணம் தேவை. அதுக்கு ஒரு சோர்ஸ் ஆஃப் இன்கம்மா ஏதாச்சும் மேரேஜு, காது குத்தினா வீடியோ கவரேஜ் பண்ணுறது, ஜிம் பவுன்சராக போகிறது, அப்புறம் அந்த இடத்துல வைரஸ் கேங் ரொம்பவே ஃபேமஸ்ன்றதுனால அந்த பேர் தானே ரொம்ப பாப்புலராக இருந்துச்சு. ஸோ வைரஸ் ஃபேஷன்ஸ்னு மென்ஸ்க்கான துணிக்கடை வைக்கிறாரு. இதுலேருந்து வர்ற காசுலாம் வச்சு நிறையா ஷார்ட் ஃபிலிம்ஸ் பண்ணுறாரு. எப்படியாச்சும் ஒரு ப்ரொடியூசர் பிடிச்சிடணும், படம் பண்ணணும் அப்படின்ட்டு ரொம்பவே கண்டினியூஸாக ட்ரை பண்ணிகிட்ருக்காரு. ஆனால் அதெல்லாம் எதுவும் வேலைக்கு ஆகல. அப்போதைக்கு ஜிம்மில் வேலை பார்க்குறப்போ ஹிப்ஹாப் ஆதிக்கு
பவுன்சராக போகிறாரு. ஆதி என்ன சொல்கிறாருன்னா யூடியூப் வந்து ஒரு பெஸ்ட் பிளாட்ஃபார்ம்னு சஜஸ்ட் பண்ணுறாரு. சரி அப்போ நெக்ஸ்ட் என்ன பண்ணலான்ட்டு ஒரு கிளாரிட்டி கிடைக்குது விஜய்க்கு. நம்ம ஷார்ட் ஃபிலிம்ஸ் பண்ணலாம், யூடியூப்பில் சேனல் ஸ்டார்ட் பண்ணலான்னு. அதே நேரத்தில் அப்பாவும் வந்து பேசுகிறாரு, அதுவும் ஒரு பெரிய சந்தோஷமாக இருக்குது. ஆனால் என்ன சொல்லி பேசுகிறாருனா பண்ணுறது எல்லாத்தையும் விட்டுட்டு வர சொல்லி பேசுகிறாரு. நீ எனக்கு கொடுத்த அவமானமே போதும், இனி எதுவும் பண்ண வேணாம், விட்டுட்டு வந்துருன்னு. நான் இனி உங்களுக்கு எந்த அவமானமும் தரமாட்டப்பா, எனக்கு ஒரே ஒரு மாதம் மட்டும் டைம் கொடுங்கன்னு சொல்லி அந்த டைமில் என்ன பண்ணுறாருனா சேனல் ஸ்டார்ட் பண்ணுறாரு. சேனல் ஸ்டார்ட் பண்ணாலும் அவர் எடுத்த உடனே ஒன்றும் நடிக்கல. ஹீரோ ரோல் பண்ண வேண்டியவங்க வராமல் போனதுனால அவர் என்ட்ரி கொடுக்குறாரு. ஒரு சைடு அப்பா கொடுத்த டைமும் போயிட்டுருக்கு, இன்னொரு சைடு அப்லோட் பண்ணுற வீடியோ எல்லாமே 2K view 3K view தான் போகுது. ஆனால் ஒரே மந்தில் 1 மில்லியன் வியூஸ் ஹிட் பண்ணுற மாதிரி அவர் எஃபோர்ட் போட்டிருக்காரு. நான் முன்னாடியே சொன்னேன்ல ஷார்ட் பீரியட் ஆஃப் டைமாக இருந்தாலும் நம்ம எந்தளவுக்கு எஃபோர்ட் போடுறோமோ அது டக்குன்னு மேலே தூக்கிட்டு போகணும்னு. ஸோ எஃபோர்ட் தான் ஸ்பீட் தரும். ஏரியாவில் இருந்தவங்களாக இருக்கட்டும் இல்லை ரிலேட்டிவ்ஸாக இருக்கட்டும், உன் பையன் இப்படி இருக்கான் அப்படி இருக்கான்னு குறை சொன்னவங்க எல்லாருமே உங்கள் பையன் சூப்பராக பண்ணுறான், நல்லா பண்ணுறான் அப்படின்னு சொல்லி பாராட்டுறாங்க. எப்போவுமே கெத்தாக இருந்த ஒருத்தர் அம்மா அப்பா ஒதுக்கி வச்சாங்க, காலேஜில் ஃபஸ்ட் இயரில் அவமானப்படுத்தினாங்க, ஆனால் செகண்ட் இயரே அதை மாற்றினார். ஒரு குறிப்பிட்ட காலத்துக்கு அம்மா அப்பாவை கஷ்டப்படுத்தினாரா, அதை இன்னொரு குறிப்பிட்ட காலத்தில் அதையும் மாற்றிட்டார். அப்படியே படிப்படியாக முன்னேறி இப்போது காமெடி ஆக்டராகவும் ஆகிட்டார். நான் சிரித்தால் நட்பே துணை மூவிலெலாம் கேரக்டர் பண்ணியிருப்பார். அப்புறம் இப்போது ஓடவும் முடியாது ஒளியவும் முடியாதுன்ற மூவியில் ஹீரோ கேரக்டர் வர பண்ணிகிட்ருக்காரு. சில நேரம் லைஃப் ஸ்மூத்தாக போயிட்டுருக்கும், சில நேரம் ரொம்பவே கஷ்டமாக இருக்கும். அப்படி கஷ்டப்படுற அந்த நேரத்தில் உங்களுக்குள்ளே ஒரு அழுத்தம் உருவாகும். அந்த அழுத்தம், அந்த ஃபோர்ஸ் உங்களை இன்னும் நல்ல நிலைமைக்கே கூட கொண்டு போகும். அதுக்காக இன்றைக்கி கஷ்டப்படுறோம், கண்டிப்பாக என்றைக்கி வச்சு ஒரு நாள் நல்லா இருப்போம் அப்படின்ட்டு நம்ம எதுவுமே செய்யாமல் இருக்கக்கூடாது. அப்புறம் நட்சத்திரா இருக்கிற வீடியோஸ் எல்லாமே எனக்கு ரொம்ப பிடிக்கும். அன்ஃபார்ச்சுனேட்லி அவங்கள பற்றின டீட்டெயில்ஸ் நம்மளுக்கு அந்தளவுக்கு கிடைக்கல. விஜய நட்சத்திரா ரெண்டு பேரும் குட் ஃப்ரெண்ட்ஸ், அதான் ரெண்டு பேருமே சேர்த்து வரைஞ்சாச்சு. யாராச்சும் ஏதாவது ஒரு விஷயத்தை வச்சு அவமானப்படுத்துகிறாங்களா, அப்போ அதே விஷயத்தில் நீங்கள் பெஸ்ட்டுன்னு ப்ரூவ் பண்ணுங்கள். உங்களை நீங்களே விட்டு கொடுக்காதீங்க. ஏதாச்சும் ஒரு விஷயம் எய்ம் பண்ணுறீங்களா, அதுக்கான ஸ்டெப்ஸ் எடுங்க, எஃபோர்ட் போடுங்க. ஒரு நல்ல விஷயத்தை ஏதோ ஒரு காரணத்துக்காக இதை விடணுமா அப்படின்னு நீங்கள் யோசிக்கலாம். ஆனால் ஒரு நல்ல விஷயத்தை ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு ஸ்டார்ட் பண்ணலாமா வேணாமான்னு நீங்கள் யோசிக்கவே தேவையில்லை. உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் யாராச்சும் தன்னை அவமானப்படுத்திட்டாங்கன்னு ரொம்ப லோவாக ஃபீல் பண்ணுறாங்கன்னா அவங்களுக்கும், அப்புறம் ஏதாச்சும் ஒரு விஷயத்த ஸ்டார்ட் பண்ணலாம்னு சொல்லிக்கிட்டே இருக்கிறவங்களுக்கும் மறக்காமல் இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள். அப்புறம் இந்த வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்கள், பிடிக்கலனா கமெண்ட் பாக்ஸில் வந்து ஏன்னு சொல்லுங்கள், டிஸ்லைக்லாம் பண்ணுறாதீங்க ஓகே. அப்புறம் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. சரி நான் போயிட்டு வரேன், டாடா.